அடுத்த கேள்வி, பயிற்சி 8.1 ரெண்டாவது சம். இஃப் த ரேஞ்ச் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா ஆர் 36.8 அண்ட் 13.4 ரெஸ்பெக்டிவ்லி, தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ. தமிழில் ஒரு தரவின் ரேஞ்ச் வீச்சு, ஒரு தரவின் வீச்சு மற்றும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ மிகச்சிறிய மதிப்பு, ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு 36.8 மற்றும் 13.4 எனில் அதன் மிகப்பெரிய மதிப்பு, லார்ஜஸ்ட் வேல்யூனா மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய லார்ஜஸ்ட் அப்படின்னா மிகப்பெரிய, மிகப்பெரிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம் போடும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வீச்சு ரேஞ்சு. ரேஞ்சுக்கு நம்ம ஃபார்முலா தெரியுமா, எல் மைனஸ் எஸ். இது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி கேள்வியில் என்னென்ன மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வீச்சும் மிகச்சிறிய மதிப்பும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கிவன் தட் கொடுக்கப்பட்டவை வீச்சு ஈக்குவல் டு 36.8. அடுத்து மிகச்சிறிய மதிப்பு மிகச்சிறிய மதிப்பு 13.4. இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா ரேஞ்ச் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, மிகப்பெரிய மதிப்பு கேட்குறாங்க. வீச்சு கொடுத்துருக்கிறதுனால வீச்சோட ஃபார்முலா பயன்படுத்தலாம், வீச்சு ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் சேர்த்து எழுதியிருக்கேன், தமிழ் மீடியம் வீச்சு ஆர் ஈக்குவல் டுன்னு எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் ரெண்டுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீச்சு வீச்சுனா ஆறுன்னு எழுதலாமா, ஆரோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா, அது எடுத்து இங்கே எழுதிக்கலாமா, 36.8. எல் எல் கொடுத்துருக்காங்களா, இல்லை, மிகச்சிறிய மதிப்பு என்ன, எஸ் எஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எல் அப்படியே வச்சுக்கலாம், எஸ் மட்டும் எஸ்ஸோட மதிப்பு 13.4, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு, நமக்கு என்னது வேணும், லார்ஜஸ்ட் வேல்யூ மிகப்பெரிய மதிப்பு எல் தான் வேணும். இப்போ எல்லை மட்டும் இதே இடத்துல வச்சுக்கிட்டு இந்த 13.4 இந்த பக்கம் கொண்டு வரலாமா. இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ 13.4 மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், 36.8 கூட்டல் 13.4 ஈக்குவல் டு எல். கூட்டிக்கலாமா, 36.8 13.4, 8 4 கூட்டினா 12, மீதி 1, 7 3 10 புள்ளிக்கு 4 புள்ளி வச்சுட்டேன், மீதி 1, 3 1 4 4 1 5, அப்போது 50.2 ஈக்குவல் டு எல். இதுதான் நமக்கு தேவையான லார்ஜஸ்ட் வேல்யூ, இதை எல் இஸ் ஈக்குவல் டு 50.2 அப்படின்னு எழுதிக்கலாம். Thanks for watching. Please subscribe our channel.